Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு சூப்பர் வீடியோ பார்க்க போறோம். அந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கனா கண்டிப்பா சப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்பும் லைக்கும் கமெண்ட்டும் தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கான மோட்டிவேஷனா நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 8th முடிச்சவங்க, 10th முடிச்சவங்க, 12th முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாம எனக்கு தமிழ்ல எழுத படிக்க மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் இருக்கு. சோ நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனல்ல வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க வெளியே வேலை தேடுறதை விட நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்ல தேடி பாருங்க, உங்க குவாலிஃபிகேஷனுக்கான ஒரு ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை தேடி. இன்னைக்கு நம்ம என்ன ஜாப் பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து போட்டிருந்த மதுரா கல்லூரிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்ததுனால அதுவும் அவங்களுக்காக இதை வந்து மறுபடியும் நான் வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்காக இந்த வீடியோ. நம்ம சப்ஸ்கிரைபர் பிளஸ்ஸி யுவாக்காக இந்த வீடியோ. ஸோ அவருக்கு ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு தான் நான் இதை வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து உங்களுக்கான இந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். அதாவது மதுரை கல்லூரியில் வந்து வேலை இருக்கதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான ஃபார்ம் தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதாவது நான் ஃபஸ்ட்டு படித்து காட்டுறேன். குறிப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கான வரிசை என்ன டிக் செய்து விண்ணப்பிக்க விரும்பும் பணியிடங்களை தேர்வு செய்யவும். விண்ணப்பதாரர் பல பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்பினாலும் ஒரே விண்ணப்பத்தில் விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னாக்க நம்ம வந்து அதுக்கான கரெக்டாக டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து பல நிறைய வந்து வேலைக்கு அப்ளை பண்ணாலும் இதிலே பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வரிசை எண் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அது கீழே வந்து டிக் செய்ய சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை வேலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டிக் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக் செய்யும் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கான கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க. எட்டாம் வகுப்பா, அதாவது தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லி எதுவோ ரெண்டில் எதுவோ நீங்கள் அதை டிக் பண்ணலாம். அடுத்தது வயது வரம்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து அரசு விதிகளுக்குட்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கீழே டீட்டெயில்ஸாக போட்டிருப்பாங்க, நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறவரோட பேர் கேட்டிருக்காங்க. அவரோட ஜென்டரும் கேட்டிருக்காங்க, அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தந்தையோட பேர் கேட்டிருக்காங்க, அதாவது விண்ணப்பிக்கிறவங்களோட தந்தை பேர். பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, அதாவது 1/12/2022 வந்து உங்களோட வயசு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை வந்து மென்ஷன் பண்ணி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, இதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதில் எந்த பிரிவில் இருக்கீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்வி வந்து தேர்ச்சி பெற்றது வகுப்பை பற்றி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் எதில் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் 8th பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 8th பாஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. இல்லை 10th பாஸ் பண்ணியிருந்தா 10th பாஸ் அப்படின்னு நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பாடமொழின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னாக்க மீடியம், நம்ம எதில் படித்தோம், இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களை அவங்க வந்து எப்படி தொடர்பு கொள்வது அதுக்கான முகவரி கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. கைபேசி எண் கேட்டிருக்காங்க, தொடர்புக்கான கைபேசி எண் கேட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தது பணி அனுபவம் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லை எதுலேயாவது நீங்கள் வந்து ஜாப்ல இருந்திருந்தீங்கன்னா அதில் எத்தனை வருஷம் இருந்தீங்க, எத்தனை மாதம் இருந்தீங்க, எந்தெந்த இதுலலாம் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் வந்து டிக் பண்ணிவிடுங்க, ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்க சிறப்பு தகுதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு தகுதி இருந்துச்சுன்னா, தகுதிங்கிறது வந்து படிப்பு தகுதியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் இல்லை வேறு ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் அந்த இடத்துல எழுதிடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட சைன் போட்டுருங்க. அடுத்து இதில் வந்து முக்கியமாக பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸாக பார்ப்போம். கீழே வந்து குறிப்புன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து சான்றி சாதிதழ் நகல், அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. அடுத்தது கல்வி தகுதிக்கான சான்றிதழ், நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தக்க சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கரெக்டான ஒரு நம்ம வந்து எல்லாமே டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வைக்கலைன்னா அதை வந்து நீங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சான்றிதழ்களை வந்து பதிவு தபால்லையோ அல்லது விரைவு தபால்லையோ அனுப்பிச்சு வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சாதாரண தபால்லையும் கொரியர்லையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா அது தவறுறதுக்கான இந்த விண்ணப்பங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக உங்களுக்கு இது ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ டீட்டெயில்ஸாக கொடுத்தாக்க உங்களுக்கு கண்டிப்பாக புரியாதுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி தான் நான் சிம்பிளாக கொடுத்துட்ருந்தேன். ஆனால் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறதுக்காண்டி இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இவா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தைரியமாக அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கான ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து பயப்படாமல் எல்லாத்தையும் கரெக்டாக அப்ளை பண்ணி அனுப்பும். அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன். கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா வந்து ஜாபுக்கும் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே வந்து வாழ்த்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி டீட்டெயில்ஸாக சொல்லணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்பதான் எனக்கும் தெரியும். Thank you for watching. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, விண்ணப்பம், வலைதளம் மூணுமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், லிங்க்ல இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து அதாவது நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப்க்கான ஒரு மூணு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ஜாப்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஜாப்க்குமே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்க உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது, நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிறத கொடுங்க. அப்போ தான் வந்து அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது உங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அடுத்தது வந்து காண்டாக்ட் நம்பராக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீசெண்டாக ஆக்டிவாக இருக்கிறத கொடுத்தா தான் அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு டிப்ஸு. செகண்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அதாவது உங்களோட அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது எந்த ஜாப்க்காக இருந்தாலுமே நீங்கள் ஃபில் பண்ணுற அப்ளிகேஷனில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது மிஸ்டேக் கொடுத்துருக்கோமா, அவங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம கொடுத்துட்டோமான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேருந்து ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பின்னாடி யூஸ் ஆகும். இது ரெண்டாவது டிப்ஸ். மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து அப்ளை பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். அதாவது இந்த ஜாப்க்கு வந்து இவ்வளோ டைம் இருக்குது, ஸோ நம்ம இதை வந்து பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே வந்து வெயிட் பண்ணாதீங்க. எந்த ஜாபாக இருந்தாலுமே நீங்கள் முன்னாடி போய் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதுக்கான ஒரு முன்னுரிமை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இந்த மூணு டிப்ஸுமே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், என்கிட்டருந்து உங்கள்கிட்ட உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், சின்ன இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். உங்களுக்கான ஜாப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக கொண்டுட்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.